ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் ஹவுஸ் இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது ரெண்டுமே வேறு வேறு அர்த்தங்களை கொடுக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹவுஸ் அப்படின்னா, இப்போ வழக்கமாக செங்கல், சிமெண்ட்டு, மணல், அதுக்கப்புறம் உள்ள கட்டில், பீரோ, சேர், டேபிள், இந்த மாதிரி உயிரற்ற பொருள்களால் இருந்தால், மெட்டீரியலால் ஃபில் ஆகியிருந்தால் அது ஹவுஸ். அப்போ ஹோம்னா என்ன அப்படின்னா, மனிதர்கள் அவங்களுக்கே உரிய பண்புகளோட, அதாவது மகிழ்ச்சி, இன்பம், கருணை, அன்பு, விட்டு கொடுத்தல், இந்த மாதிரியான பண்புகளோட இருந்தாங்க, இதெல்லாம் ஃபில் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹோம். இப்போது மனிதர்களுக்கு உயிர் இருக்குது, அந்த உயிர் உள்ள மனிதர்கள் வாழ்கிறனால மட்டுமே அது ஹோமாக மாறாது. அப்படி இருந்தும் ஹவுஸாகவே இருக்க நிறைய வீடுகள் இருக்குது. அப்போ அது எப்போ ஹோமாக மாறும்னா, நான் சொன்ன அந்த பண்புகள்லாம் இருந்தால் மட்டும்தான் அது ஹோமாக இருக்கும், அல்லது அது ஹவுஸாக மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் 3 பேர், 5 பேர், 10 பேர், இப்படி எவ்வளோ பேர் இருந்தாலும் அத்தனை பேருமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, அவங்கவுங்க மொபைல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம கூட இருக்க சக மனிதர்கள் கூட ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில் இருக்கமா, அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறோமா, மகிழ்ச்சியாக பேசுகிறோமா அப்படின்னா, அது இப்போது ரொம்ப குறைவாயிருச்சு, எப்போது இந்த டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம். ஒரு காலத்தில் ஹோமாக இருந்தது தான் இப்போது ஹவுஸாக மாறிடுச்சு. இப்போ திரும்ப எப்போ அது ஹோமாக மாறும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போது நான் உங்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறது ஹோமா அல்லது ஹவுஸா? உங்கள் வீட்டில் என்ன சூழ்நிலை நிலவுது? உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் என்ன சூழ்நிலை நிலவுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறது வெறும் மெட்டீரியல் இருக்க ஒரு ஹவுஸா, இல்லை அந்த மகிழ்ச்சி, அன்பு இதெல்லாம் நிறைந்திருக்க ஒரு ஹோமா அப்படிங்கிறத பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஹோமில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் ஒரு கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் நீங்கள் ஹவுஸில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சரியான ட்ராக்கில் போகலை, வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் தேடலில் இருக்கீங்க, மனிதத்துக்கான தேடலில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஹவுஸை ஹோமாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.